திரைக்காட்சியின் ஆன்மீக செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். சபரிமலை புனித யாத்திரைக்கான ஐயப்ப விரதம் எதிர்வரும் கார்த்திகை முதலாம் திகதி ஆரம்பமாகின்றது. சபரிமலை விரதம் மகரஜோதி பெருவிழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் சுவாமியே சரணமையப்பா, கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு தின் தக்கத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா, கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். கார்த்திகை மாதம் முதலாம் நாள் 16/11/2024 சனிக்கிழமை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டில் 44வது ஆண்டாக இந்த விரத முத்திரமாலை அணிந்து புனித யாத்திரை செல்லுகின்றதாகிய சிறப்பான நிகழ்வு மகர ஜோதி பெருவிழா. கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்றதாகிய இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக கடந்த ஆண்டுகள் போல் சிறப்பான முறையில் நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றது. ஐயப்பனுடைய விரத முத்திரமாலை அணிந்து இந்த புனித சபரிமலை யாத்திரை முறைப்படி சபரிமலை ஐதீகப்படி இந்த யாத்திரை நடைபெறும். இவ்வாறு சபரிமலை ஐதீகப்படி விரத முறைப்படி விரத முத்திரமாலை அணிந்து மலை யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் சாஸ்தாபுரத்திலே தொடர்பு கொண்டு மாலை அணிந்து பூஜை வழிபாடு கலந்து புனித யாத்திரையை சென்று வருவதற்கு ஐயனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கார்த்திகை முதல் நாள் 16 திகதி நவம்பர் மாதம் ஆரம்பமாகின்ற இந்த பூஜை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமைகளிலே நவோத்திர சகசிர மகாசங்காபிஷேகம் நடைபெற்று மலையாள பூஜைகள் படி பூஜைகள் இவ்வாறு சிறப்பான மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா, அதேபோல் மஞ்சமாதா அம்மன் பூஜை, உயிருள்ள நாகபாம்பிற்கு நாகராஜ பூஜை வழிபாடுகள், கற்பண்ண சுவாமி பூஜை, அதேபோல் தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா இவ்வாறான சிறப்பான பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்த பூஜைகளும் கலந்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமய்யப்பா, சுவாமி சரணம். சுவிஸ் விர்மண்டோ ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கேதார கௌரி விரத பூர்த்தி நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து விர்மண்டோ ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கேதார கௌரி விரத பூர்த்தி விசேட திருவிளக்கு பூஜை நடைபெற்று அம்பாள் உள்வீதி உற்சவம் நடைபெற்று விரதக்காரர்கள் விரத காப்பு எடுத்து வழிபாடு செய்தனர். தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களின் ஏற்பாட்டில் உற்சவ குரு சிவஸ்ரீ மணிக்குருக்கள் பூஜைகளை நடாத்தி வைத்தார். ஆலய தொண்டர்கள் பக்தர்கள் கலந்து வழிபாடு செய்தனர். மாட்டாயே காத்தின் கீழ் இடுவாய் காளி
இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் ஆன்மீக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.